எல்லா அங்கிகளும் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. மனிதன் உள்ளிட்ட எல்லா விலங்குகளுமே தம் உணவு தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக ஏனைய அங்கிகளிடம் தங்கியிருக்கின்றன. ஆனால் தங்கள் உணவு தேவையை தாவரங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்கின்றன என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? எல்லா பச்சை தாவரங்களுமே தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கின்றன. உலகில் வாழும் எல்லா விலங்குகளும் தம் வாழ்க்கையை தொடர்வதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பச்சை தாவரங்கள் தயாரிக்கும் உணவிலேயே தங்கியிருக்கின்றன. தாவரங்கள் உணவை தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு என்று அழைக்கப்படுகின்றது. புவியில் உயிரின தொடர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஒரு செயல்முறை என்று ஒளித்தொகுப்பை நாம் கூறலாம். இனி நாம் ஒளித்தொகுப்பு பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். போசணை முறையின் அடிப்படையில் அங்கிகள் இருவகையாக பிரிக்கப்படுகின்றன. அவை தட்போசணை முறை, பிறபோசணை முறை என அழைக்கப்படும். இந்த போசணை முறைகள் பற்றி நீங்கள் முன்பு கேட்டதை நினைவுபடுத்த சிறிய பயிற்சி ஒன்றை செய்வோமா? நிக், நாம் இப்போது செய்த பயிற்சியின்படி பசு, பறவை, மீன் முதலான விலங்குகள் தமது உணவு தேவைக்காக ஏனைய அங்கிகளில் தங்கியிருக்கின்றன. இந்த அங்கிகள் பிற போசணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. தட்போசணிகள் என்றால் என்னவென்று சற்று விரிவாக கூறுங்களேன். கூறுகிறேன். நமது உணவு தேவைக்காக நாம் ஏனைய அங்கிகளில் தங்கியிருக்கின்றோம் இல்லையா? ஆனால் மரங்கள், நீர்வாழ் தாவரங்கள் முதலான எல்லா தாவரங்களும் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. இதனையே நாம் தட்போசணிகள் என்கின்றோம். பிறபோசணிகள் தட்போசணிகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்கியிருக்கின்றன. தட்போசணிகளான பச்சை தாவரங்களின் உணவு தயாரிப்பு முறையானது ஒளித்தொகுப்பு என அழைக்கப்படுகின்றது. ஒளித்தொகுப்புக்கான மூலப்பொருட்களாக காபனீரொட்சைடும் நீரும் பயன்படுத்தப்படுகின்றன. சூரிய ஒளியும் இச்செயன்முறையில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சிக்கலான செயன்முறையானது தாவரங்களில் பச்சையத்தை கொண்டுள்ள கலங்களிலேயே நடைபெறுகின்றது. எனவே பச்சையத்தை கொண்ட கலங்கள் காபனீரொக்சைட்டையும் நீரையும் மூலப்பொருட்களாக பயன்படுத்தி சூரிய ஒளிச்சக்தி முன்னிலையில் உணவு தயாரிக்கும் செயற்பாடு ஒளித்தொகுப்பு எனப்படும். இனி ஒளித்தொகுப்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நான்கு காரணிகள் ஒளித்தொகுப்பை பாதிக்கின்றன. அவை சூரிய ஒளி, பச்சையம், காபனீரொட்சைடு வாயு, நீர் ஆகியவை ஆகும். ஒளித்தொகுப்புக்கு அவசியமான மூலப்பொருட்களில் முக்கியமானது நீராகும். நிலத்தில் வாழும் தாவரங்கள் மண்ணிலிருந்து நீரை பெறுகின்றன. மண்ணில் பெறப்படும் நீர் மண்ணீர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மண்ணீரானது தாவரங்களின் வேர்மயிர்கள் மூலம் பிரசாரண முறையில் அகத்துறிஞ்சப்படுகின்றது. வேர்மயிர்கள் மூலம் அகத்துறிஞ்சப்பட்ட நீரானது மேற்பட்டை மற்றும் அகத்தோல் என்பவற்றை தாண்டி வேரின் கால் இழையத்தினுள் செல்கின்றது. அங்கிருந்து தண்டின் கால் மூலம் இலை நரம்புகள் மூலம் நீரானது இலைகளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. இலையிலுள்ள நரம்பு பின்னல் இலை முழுவதும் நீரை சீராக பரவ செய்யும். இறுதியாக வேர் அகத்துறிஞ்சிய நீர் இலை நடுவிலையத்தை சென்றடைகின்றது. ஒளித்தொகுப்புக்கு தேவையான மற்ற முக்கியமான மூலப்பொருள் காபனீரொட்சைடு ஆகும். தாவரம் வளிமண்டலத்திலிருந்து காபனீரொட்சைட்டை பெற்றுக்கொள்கின்றது. வளிமண்டலத்திலுள்ள காபனீரொட்சைடு மூலக்கூறுகள் இலைவாயின் மூலம் இலைக்குள் பரவுகின்றன. பின்பு அவை கலத்திடைவெளியினூடாக இலையின் கலங்களை சென்றடைகின்றன. நிக், ஒளித்தொகுப்பை பாதிக்கும் இரு காரணிகளை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். மற்ற இரு காரணிகள் என்னவென்று சொல்ல முடியுமா? ஆம், அவை பச்சையமும் சூரிய ஒளியும். நான் சொன்னது சரியா? நல்லது நிக். இப்போது நாம் பச்சையம் பற்றி பார்க்கலாம். பச்சையம் தாவரக்கலங்களில் மட்டுமே காணப்படுகின்றது. அது பச்சை உருமணி எனும் புன்னங்கத்தில் காணப்படுகின்றது. விலங்கு கலங்களில் பச்சையம் இருப்பதில்லை. பச்சை உருமணி
இரட்டை மென்சவ்வு கொண்ட ஒரு புன்னங்கமாகும். இதிலேயே ஒளித்தொகுப்புக்கு அவசியமான பச்சையம் இருக்கின்றது. பச்சை நிறமான இந்த நிறப்பொருள் சூரிய ஒளிச்சக்தியை அகத்துறிஞ்சும் ஆற்றல் கொண்டது. பச்சையத்துக்கும் சூரிய ஒளிக்கும் இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள சிறிய செயற்பாடு ஒன்றை செய்து பார்ப்போம். அதற்கு ஐதரில்லா அல்லது வெலிசனேரியா போன்ற ஒரு நீர்த்தாவரம் வேண்டும். அத்துடன் ஒரு ஒளி நுணுக்கு காட்டி, கண்ணாடி வழுக்கி, மூடித்துன்று போன்றனவும் தேவைப்படுகின்றது. இந்த பரிசோதனையின் போது நீர்த்தாவரத்தின் இலையிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து நீர்த்துளிகள் இடப்பட்ட கண்ணாடி வழுக்கியில் வைக்க வேண்டும். மூடித்துண்டால் இலை பகுதியை மூடி ஒளி நுணுக்கு காட்டியூடாக அவதானியுங்கள். இலையில் பச்சையம் காணப்படும் பகுதியில் சூரிய ஒளியை நோக்கி பச்சைய உருமணிகள் அசைவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஒளித்தொகுப்பின் போது பச்சை உருமணில் உள்ள பச்சையத்தால் ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சப்படுகின்றது. கார்பனீர் ஒட்சைடும் நீரும் ஒளித்தொகுப்பில் மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு பிரதான விளைவாக குளுக்கோஸ் பெறப்படுகின்றது. ஒளித்தொகுப்பின் செயல்முறை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றீர்களா? அடுத்த பாடத்தில் விரிவாக அறியலாம். கொஞ்சம் காத்திருங்கள். விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.